ஸ்ட்ரக்சரை உருவாக்கக்கூடிய டெண்டன்சி இருந்துச்சு அப்படின்னா ஸோ அதுக்கு பேர் தான் கேட்டினேஷன் அப்படின்னு பேர். ஸோ இந்த டெண்டன்சி யாருக்கு இருக்கு அப்படின்னு கேட்டால் கார்பனுக்கு இருக்கு, புரியுதுங்களா, கார்பனுக்கு இருக்கு. ஸோ அப்போ கார்பன் வந்து கார்பனோடையோ அல்லது கார்பன் வந்து ஹைட்ரஜனோடையோ அல்லது ஆக்சிஜனோடையோ அல்லது நைட்ரஜனோடையோ இப்படி அதர் எலமெண்டோடையும் நமக்கு என்ன அது லிங்க் ஆகி செயின் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை கொடுக்கும். ஸோ இப்படிப்பட்ட டெண்டன்சி இருக்கக்கூடிய ஒரு எலமெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய டெண்டன்சியை தான் நம்ம கேட்டினேஷன் சொல்லுவோம். இப்போ வாட் இஸ் கேட்டினேஷன், இப்போ இந்த வருஷம் பப்ளிக்கில் கேட்ட கொஸ்டின். ஸோ என்ன அப்படின்னா அடுத்து கீழே இருக்கு பாருங்கள், அது கண்டிஷன் ஃபார் கேட்டினேஷன். ஸோ இது எழுதுனா 2 மார்க் கொடுத்தாங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேட்டினேஷனுங்கிறது அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இது 4 ப்ராப்பர்ட்டி கேட்டால் 3 மார்க்கில் கேட்கலாம். ஸோ கேட்டினேஷன் டெஃபினேஷன் கேட்டால் அது எழுதுங்க. கேட்டினேஷன் இஸ் அ எபிலிட்டி ஆஃப் அன் எலமெண்ட் டு ஃபார்ம் செயின் ஆஃப் ஆட்டம், செயின் ஆஃப் ஆட்டம்ஸ். ஒரு ஆட்டம் வந்து செயின் மாதிரி ஸோ நமக்கு ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணிச்சு அப்படின்னா அந்த எலமெண்டோட அந்த செயின் ஆஃப் ஃபார்ம் தான் நம்ம கேட்டினேஷன் சொல்கிறோம், அந்த டெண்டன்சியை. ஸோ இப்போ திரும்ப நான் சொல்லிட்டேன், இப்போ கண்டிஷன் போயிடலாம். கண்டிஷன் ஃபார் கேட்டினேஷன், ஸோ கேட்டினேஷன் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னென்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணால் ஒரு எலமெண்ட்டை கேட்டினேஷன் ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஒரு எலமெண்டோட வேலன்சி அப்படிங்கிறது கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 2, ரெண்டுக்கு ஈக்குவலாக இருக்கலாம் அல்லது ரெண்டு விட அதிகமாக இருக்கலாம், புரியுதுங்களா, ரெண்டு கேட்ட வேலன்சி இருக்கலாம் இல்லை ரெண்டுக்கு மேலே இருக்கலாம். இப்போ கார்பன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸோ அதோடய வேலன்சி பார்த்திங்க அப்படின்னா 4+ இருக்குது, 4- இருக்குது. ஸோ கார்பன் இப்போ ஒரு எலமெண்ட்டோட வேலன்சி 2 ஈக்குவலாக அல்லது 2 விட அதிகமாக இருந்தாவே அது ஒரு கண்டிஷன் கேட்டினேஷன் ஃபார்ம் பண்ணுறதுக்கான கண்டிஷன். இது பாருங்கள் 4+ இருக்குது, 4- இருக்குது. ஸோ அப்போ நமக்கு இது கார்பன் வந்து மெயின் ஆட்டமாக வரும்போது, சென்ட்ரல் ஆட்டமாக வரும்போது 4+, ஸோ கார்பைடை ஃபார்ம் பண்ணும்போது 4-. ஸோ அப்போ 2 மேலே இருக்குது, அதனால் இது ஒரு கண்டிஷன் கார்பனுக்கு சாட்டிஸ்ஃபைடு. ரெண்டாவது ஒரு எலமெண்ட்டுக்கு என்ன கண்டிஷன் இருக்கணும், அந்த ஆட்டத்தோடையே செல்ஃபாக பாண்ட் ஃபார்ம் பண்ணக்கூடிய டெண்டன்சி இருக்கணும். த எலமெண்ட் சுட் ஹாவ் அண்ட் எபிலிட்டி டு பாண்ட் வித் இட் செல்ஃப். இப்போ கார்பனுக்கு அந்த டெண்டன்சி இருக்குது, கார்பன் கார்பனோடைய என்ன பண்ணும், பாண்ட் ஃபார்ம் பண்ணும், புரியுதுங்களா. ரெண்டாவது கண்டிஷன் இது, இது மற்ற எலமெண்ட்டுக்கு இருக்குது, கார்பனுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மூணாவது, த செல் பாண்ட் மஸ்ட் பி அ ஸ்ட்ராங். இப்போ ஒரு எலமெண்ட் அதே எலமெண்ட்டோட பாண்ட் ஃபார்ம் பண்ணுதுன்னா அது எப்படி இருக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அதே மாதிரி பாண்டு அதர் எலமெண்ட்டோட ஃபார்ம் பண்ணாலும் ஸ்ட்ராங்காக இருக்கணும், அதான் கொடுத்துருக்கான். அண்ட் இட்ஸ் பாண்ட் வித் அதர் எலமெண்ட் ஆல்சோ. ஸோ அதே எலமெண்ட்டோட பாண்ட் ஃபார்ம் பண்ணாலும் ஸ்ட்ராங்காக இருக்கணும், அதர் எலமெண்ட்டோட ஃபார்ம் பண்ணாலும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆல்கஹால் ஃபார்ம் பண்ணும்போது கார்பன் OHஓட இருக்கும், அமீன் ஃபார்ம் பண்ணும்போது கார்பன் வந்து NH2 இருக்கும். ஸோ ஹைட்ரோ கார்பனை ஃபார்ம் பண்ணும்போது கார்பன் ஹைட்ரஜனோடு இருக்கும். இப்படி அதர் எலமெண்ட்டோட ஃபார்ம் பண்ணும்போது நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்க இது மூணாவது கண்டிஷன். நாலாவது கண்டிஷன் என்னென்னா கைனடிக் இனர்ட்னஸ், ஒரு மாலிகுலை நோக்கி இது நகராது, அந்த அளவுக்கு வேகமாக நகராது, கைனடிக் இனர்ட்னஸ் மந்தமாக தான் இருக்கும். ஸோ ஆஃப் கேட்டினேட்டட் காம்பவுண்ட் டுவோர்ட்ஸ் அதர் மாலிகுல், மற்ற மாலிகுலை நோக்கி ஒரு இந்த கேட்டினேட்டட் மாலிகுல் வந்து நகர்ந்து போகாது, அவ்வளோ சீக்கிரத்தில் போய் ரியாக்ட் ஆகாது. ஸோ அதை இனர்ட்னஸ் காட்டும், கைனடிக் இனர்ட்னஸ். கைனடிக்னா தெரியும், ஸோ மூவ் ஆகுறது, இனர்ட்னஸ்னால் மந்தமாக இருக்குது, மந்தமாக மூவ் ஆகும். ஸோ கைனடிக் இனர்ட்னஸ் ஆஃப் தி கேட்டினேட்டட் காம்பவுண்ட் டுவோர்ட்ஸ் அதர் மாலிகுல். அப்போ இந்த 4 கண்டிஷனும் ஒரு எலமெண்ட் சாட்டிஸ்ஃபை பண்ணால் அந்த எலமெண்ட்டால் கேட்டினேஷனை கொடுக்க முடியும். இப்போ கார்பனை பற்றி சொல்லலாம். கார்பனுக்கு இந்த மேலே சொன்ன எல்லா ப்ராப்பர்ட்டியுமே ரொம்ப அதிகமாக இருக்குது, அதனால் இது அதிகமான காம்பவுண்டோட இந்த என்ன பண்ணுது, ஸோ இந்த கேட்டினேஷன் டெண்டன்சி வெளிப்படுத்துது. இது தன்னோட ஒரு கார்பன் கார்பனோடையும் சேர்ந்து ஃபார்ம் பண்ணிக்குது, அண்டு வித் அதர் எலமெண்டோடையும் ஃபார்ம் பண்ணிக்குது. இப்போ அதர் எலமெண்ட்னா என்னென்ன இருக்கலாம்னா ஹைட்ரஜன் சொன்னேன், அடுத்து ஆக்சிஜன் ஆல்கஹால், அப்போ நைட்ரஜன்னா நமக்கு அமீன் ஃபார்ம் பண்ணும்போது, அமைடு ஃபார்ம் பண்ணும்போது, அடுத்து சல்பர் அப்படின்னா டயோ ஆல்கஹால் ஃபார்ம் பண்ணும்போது, அடுத்து ஹேலஜன்னா அல்கைல் ஹேலைடு இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணும்போது, ஸோ அரைல் ஹேலைடெலாம் ஃபார்ம் பண்ணும்போது, இப்போ மற்ற அதர் எலமெண்டோடையும் கார்பன் வந்து பாண்ட் ஃபார்ம் பண்ணும், அப்போ செல்ஃபாகவும் ஃபார்ம் பண்ணும், அதர் எலமெண்ட்டோடையும் ஃபார்ம் பண்ணும், இதுதான் கேட்டினேஷன் அப்படிங்கிறது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மூணாவது
முக்கியமான ப்ராப்பர்ட்டி ஆலோட்ரோப்ஸ் பிசிகல் ப்ராப்பர்ட்டி பார்த்திருப்பீங்க ரெண்டாவது கேட்டனேஷன் ப்ராப்பர்ட்டி இப்போ மூணாவது நம்ம பார்க்கறது ஆலோட்ரோப்ஸ் ஆஃப் கார்பன் ஆலோட்ரோப்ஸ் அப்படினாவே நான் ஆல்ரெடி சொல்லிருக்கேன் ஒரு எலமெண்ட் சேம் பிசிகல் ஸ்டேட்ல டிஃபரண்ட் ஃபார்ம் எக்ஸிபிட் பண்ணா ஸோ அந்த டெண்டன்சிக்கு பேர் ஆலோட்ரோபிசம் அந்த அந்த டிஃப்ரெண்ட் ஃபார்மை கொடுக்கக்கூடிய அந்த எலமெண்ட்டுக்கு பேர் ஆலோட்ரோப்ஸ் அது ஒவ்வொரு உருவ ஷேப்பையும் கொடுத்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு ஷேப்புமே இண்டிவிஜுவல் ஷேப் ஈச் ஷேப் அந்த ஸ்ட்ரக்சர் வந்து என்னது நமக்கு ஒரு ஆலோட்ரோப்பாக வச்சுக்கலாம் இப்போ கார்பன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது மெனி ஆலோட்ரோப்ஸ் எக்ஸிபிட் பண்ணுது ஸோ அதில் மோஸ்ட் காமன் ஆலோட்ரோப்ஸ் அப்படின்னு சொன்னால் கிராஃபைட்டு டைமண்டு இதுதான் கார்பன்லேருந்து எக்ஸிபிட் ஆகக்கூடிய அதிகமான ரொம்ப முக்கியமான காமனான ஒரு ஆலோட்ரோப் இது போக இன்னும் சில இம்பார்ட்டன்ட் ஆலோட்ரோப்ஸ் இருக்குது என்ன சார் அப்படின்னா ஃபுல்லரிங்ஸ் கார்பன் நேனோ டியூபு அடுத்து கிராஃபீன் ஸோ இந்த கிராஃபைட் தெரியும் உங்களுக்கு நம்ம பென்சிலில் யூஸ் பண்ணுறோம் கிராஃபைட் ராடை எலக்ட்ரோடு யூஸ் பண்ணுறோம் அடுத்து டைமண்ட் ஜுவல்லரியில் யூஸ் பண்ணுறோம் டைமண்ட் பிளேடு கிளாஸ் கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம் ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லரின் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பக்மினிஸ் ஃபுல்லரின் பால் வச்சு நேனோ சயின்ஸ் வந்து டெவலப் ஆகிருக்கு அதுக்கு கார்பன் நேனோ டியூபும் ஒரு காரணம் ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கிராஃபீன் இதையும் யூஸ் பண்ணுவாங்க இதுக்கெல்லாம் வந்து கண்டக்டிவிட்டி ப்ராப்பர்ட்டி ஸ்ட்ரக்சரு ஹைபிரிடைசேஷன் இதோட ஷேப்பு இது எல்லாமே நம்ம ஒவ்வொன்றுக்கும் இண்டிவிஜுவலாக அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இப்போ உங்களுக்கு இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ எதாவது டவுட்னா கேளுங்கள் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்